ஹை ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லாஸ்ட் கிளாஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லாஸ்ட் வீடியோ கிளாஸில் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் ஸோ லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஃபு தேர்ட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்துலாம் பார்த்தோம் அண்ட் குவாண்டம் நம்பர் அப்படின்னு என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோ கிளாஸில் பார்த்தோம் ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் என்ன சாப்டர்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி தேர்ட் யூனிட் யூனிட் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ எக்கனாமிக் பயாலஜி இந்த சாப்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ பேஜ் நம்பர் டூ செவன்ட்டி த்ரீயில் இருக்குது

அக்வாபோனிக்ஸ்னால் என்ன ஆரோபோனிக்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்குறோம் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெய்ரி ஃபார்மிங் அண்ட் கேட்டில் ப்ரீட்ஸ் ஸோ டெய்ரி ஃபார்மிங்னா என்ன அதோடய இம்பார்ட்டன்ஸ் என்ன கேட்டில் ப்ரீட்ஸ் அப்படின்னா என்ன அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்க்குறோம் கெயின் நாலேஜ் ஆன் த ஆஸ்பெக்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் பிசிகல்ச்சர் ஸோ கல்ச்சர் எல்லாத்தையும் தெரிஞ்சு தெரிஞ்சிருக்கும் அக்வாட்டிக் அனிமல்ஸ் தான் வந்து கல்ச்சர் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸை பற்றி பார்க்குறோம் அக்வாகல்ச்சர் அண்ட் பிசிகல்ச்சரை பற்றி பார்க்குறோம்

ஸோ இது எல்லாத்தையும் தான் இந்த சாப்டர் நம்ம பார்க்குறோம் ஸோ யூனிட் நம்பர் 23, த்ரீ எக்கனாமிக் பயாலஜி ஃபஸ்ட் பாருங்க. பாருங்கள் த கிஃப்ட் ஆஃப் நேச்சர் இஸ் ஆல்மோஸ்ட் and அண்ட் தஸ் வெரைட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் are obtained ஆர் plants. ஃப்ரம் so, nature ஸோ gift கிஃப்ட் almost unlimited தான் அதே மாதிரி நிறைய வெரைட்டி யூஸ்ஃபுல் வெரைட்டி ஆஃப் யூஸ்ஃபுல் products வந்துட்டு அந்த நேச்சர் கொடுத்துருக்க இருந்து நம்ம அப்டெயின் பண்ணுறோம் எக்கனாமிக் யூசஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் வேரிட் அண்ட் தேர் ஃபோர் த ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் தேர் கல்டிவேஷன் இஸ் இமன்ஸ் ஸோ எக்கனாமிக் யூசஸ் அந்த பிளான்ஸோட எக்கனாமிக் யூசஸ் வந்துட்டு வேரியாச்சு ஸோ அதனால அதோடய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஸ்கோப்பும் வந்துட்டு மாற ஆரம்பிச்சுது ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஹவ் கெயிண்ட் கன்சிடரபிள் பப்ளிக் அட்ராக்ஷன் ஸோ வந்துட்டு ஃப்ளாரிகல்ச்சரும் சரி ஹார்டிகல்ச்சரும் சரி Or a public or a attraction on the gain. Panirke. In recent scenario, scenario, more emphasis is given to the progress of economic aspects of zoology like aquaculture, vermiculture, epiculture, and dry farming, which are gaining more importance as animal-based farming due to their economic and commercial values. So, இப்போ இருக்கக்கூடிய ரீசண்ட் செனிரோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக எதுக்கு ப்ராக்ரெஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி அதாவது அக்வா கல்ச்சர் வேமிகல்ச்சர் எப்பிகல்ச்சர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜுவாலஜி ரிலேட்டடான எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ப்ராக்ரெஸ் அதாவது டெவலப் ஆயிட்டு டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ அக்வா கல்ச்சர் இஸ் நத்திங் பட் கல்ச்சர் ஆஃப் ஃபிஷ் ப்ரான் கிராப்ஸ் பேர் அண்ட் எடிபிள் ஆயிஸ்டர்ஸ் ஸோ வந்துட்டு வீட்லேயே நம்ம கல்ச்சர் அதாவது வந்துட்டு கமர்ஷியல் பர்பஸுக்காக ஃபிஷஸ் ப்ரான்ஸ் இந்த கிராப்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு கல்ச்சர் பண்ணுவாங்க அதாவது கமர்ஷியல் பர்பஸ்க்காக ஸோ அதை தான் வந்துட்டு கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஹோர்மிகல்ச்சர் உங்களுக்கு தெரியும் எப்பிகல்ச்சர்னால் வந்துட்டு இந்த தேனீக்கல் பீஸ் வளர்ப்பாங்களா அதான் எப்பிகல்ச்சர் நெக்ஸ்ட்டு டெய்ரி ஃபார்மிங் விச் ஆர் கெய்னிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் ஆஸ் அனிமல் பேஸ்டு ஃபார்மிங் ஸோ அனிமலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஃபார்மிங்கில் ரொம்ப அதிகமான இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு இது கெயின் பண்ணுது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக் அண்ட் கமர்ஷியல் வேல்யூஸ்னால அனிமல் ஃபார்மிங் ஹாஸ் நௌ பிகம் அண்ட் ஆக்ரோ பேஸ்ட் ஆண்டர்பிரனர்ஷிப் அண்ட் இஸ் பெனிஃபிஷியல் டு ரூரல் ஃபார்மர்ஸ் ஸோ இப்போ அக்ர அனிமல் ஃபார்மிங் என்ன ஆச்சுன்னா ஒரு ஆக்ரோ பேஸ்ட் ஆண்டர்பிரனர்ஷிப்பாகவே வந்துட்டு மாறிடுச்சு அதே மாதிரி ரூரல் ஏரியாஸ் அதாவது வில்லேஜில் ஏரியாஸில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸுக்கு ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்குது வி வில் ஸ்டடி அபவுட் தேம் எலாபரேட்லே இன் திஸ் லெசன் ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் வந்துட்டு நம்ம எலாபரேட்டாக படிக்க போகிறோம் ஸோ வந்துட்டு இதான் இன்ட்ரட்ஷனில் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம எதை பார்க்கலான்னா ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்கலாம் ஹார்டிகல்ச்சர் இஸ் எ பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் த டீல்ஸ் வித் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் ஸோ ஹார்ட்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் ஒரு பிரான்ச் தான் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர் ஸோ அந்த ஹார்ட்டிகல்ச்சரில் என்னென்ன பார்ப்போன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கல்டிவேஷன் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அதாவது அழகுக்காக செடிகளை வளர்ப்பாங்களா அதுதான் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் அதை பற்றினதை படிக்க ப படிக்கக்கூடிய படிப்பு தான் வந்துட்டு ஹார்டிகல்ச்சர்னு சொல்லுவாங்க ஸோ ஹார்ட்டிகல்ச்சர் இஸ் எ பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் த டீல்ஸ் வித் கல்டிவேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஆர்னமெண்டல் பிளான்ஸ் ஸோ ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன்லாம் எடுத்துட்டீங்க பொட்டானிக்கல் கார்டன் ரோஸ் கார்டன்லாம் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்க வந்துட்டு இந்த ஹார்ட்டிகல்ச்சர் தான் படிச்சுருப்பாங்க அவங்க வந்துட்டு ஹார்ட்டிகல்ச்சரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஹார்ட்டிகல்ச்சர் படிக்கும் போது அங்கே நமக்கெல்லாம் ஜாப் கிடைக்கும் த வேர்டு ஹார்ட்டிகல்ச்சர் இஸ் ஜிரைட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட்ஸ் ஹார்ட்டஸ் மீனிங் கார்டன் ஆர் கிளேரி மீனிங் டு கல்டிவேட் ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிற வேர்டை வந்து நம்ம எதுலேருந்து டிரைவ் பண்ணோம்னா லேட்டின் வேர்டு ஹார்ட்டஸ் அப்படிங்கிற வேர்ட்லேருந்து டிரைவ் பண்ணோம் என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா கார்டன் அப்படிங்கிறது சலரி அப்படிங்கிற மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்டிவேட் அப்படிங்கிறது ஹார்ட்டிகல்ச்சர் இஸ் போத் எ சயின்ஸ் அண்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் பிளான்ஸ் வித் இம்ப்ரூவ்டு க்ரோத் குவாலிட்டி ஈல்ட் அண்ட் வித் ரெசிடன் ரெசிஸ்டன்ஸ் டு டிசீசஸ் இன்செக்ட்ஸ் ஸ்ட்ரெஸ் எக்ஸட்ரா ஸோ ஹார்ட்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து போத் சயின்ஸும் அதுதான் ஒரு ஆர்ட் கலையும் ஹார்ட்டிகல்ச்சர் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்துட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அந்த ஹார்டிகல்ச்சர் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்போ தான் ஒரு பிளான்ட்டை நம்ம எப்படி வளர்க்கலாம் அது எவ்வளோ ஆர்ட்ஃபுல்லாக ஒரு நிதாக வந்துட்டு நம்மளால் கொண்டு வர முடியுங்கிற தாட் வரும் ஸோ அதை சொல்கிறாங்க ஹார்டிகல்ச்சர் இஸ் எ போத் எ சயின்ஸ் அண்ட் அண்ட் ஆர்ட் ஆஃப் க்ரோயிங் பிளான் பிளான்ட்டை க்ரோ பண்ணுறதுல ஒரு ஆர்ட் தான் வந்துட்டு இந்த ஹார்ட்டிகல்ச்சர் எப்படி க்ரோ பண்ணுன்னா நல்ல க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும் குவாலிட்டி நல்லா இருக்கணும் ஈல்டு அதிகமாக கொடுக்கணும் அதே மாதிரி டிசீசஸ் ஏதாச்சும் இன்செக்ட்ஸு அது எல்லாமே வந்து படாமல் அதை பார்த்துக்கணும் தேர் ஆர் ஃபோர் மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் ஸோ அந்த ஹார்ட்டிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஃபோர் மெயின் கிளாஸஸ் இருக்குது என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்திங்கன்னா போமோலஜி அதாவது ஃப்ரூட் ஃபார்மிங் ஃப்ரூட்ஸை வந்துட்டு வள ஃப்ரூட்டை ஃப்ரூட் பிளான்ஸ்லாம் இருக்கல அதெல்லாம் க்ரோ பண்ணுவாங்க அதான் வந்துட்டு போமோலஜி நெக்ஸ்ட்டு அலெரிக்கல்ச்சர் அப்படிங்கிறது வந்துட்டு வெஜிடபிள் ஃபார்மிங் ஸோ வெஜிடபிள்ஸை வந்துட்டு வளர்ப்பாங்கள வீட்டில் அதுதான் வந்துட்டு அலெரிக்கல்ச்சர் தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிகல்ச்சர் அதாவது ஃப்ளவர் ஃபார்மிங் ஃபோர்த் ஒன் ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் அப்படிங்கிறது ஸோ தேர் ஆர் ஃபோர் மெயின் கிளாஸஸ் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் போமோலஜி Second one is oloriculture, uh, vegetable farming. Third one is floriculture. And fourth one is landscape gardening. So, uh, define horticulture in Ketangna. Horticulture is a branch of agriculture that deals with cultivation of fruits, vegetables, and ornamental plants. There are four main classes in horticulture: they are pomology, horticulture, floriculture, and landscape gardening. ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் போமோலஜி ஆர் ஃப்ரூட் ஃபார்மிங் இந்த டேர்ம் போமோலஜி இஸ் டிரைவ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் போமம் மீன்ஸ் ஃப்ரூட் அண்ட் லாஜி மீன்ஸ் ஸ்டெடி ஸோ இந்த டேம் இந்த போமோலஜி அப்படிங்கிற வேர்டு வந்து எதுலேருந்து டிரைவ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாட்டின் வேர்டு போமம் அப்படிங்கிற லாட்டின் வேர்டிலிருந்து டிரைவ் பண்ணாங்க போமம் அப்படின்னு என்னென்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் அப்படிங்கிற மீனிங் லாஜி அப்படின்னா வந்து ஸ்டெடி அப்போ ஃப்ரூட்டை பற்றி ஸ்டெடி தான் என்ன சொல்கிறேன்னா போமோலஜி அப்படிங்கிறோம் இட் டீல்ஸ் வித் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃப்ரூட் குவாலிட்டி கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் ரெகுலேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ் அண்ட் ரெடக்ஷன் ஆஃப் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஸோ இது இந்த இந்த போமோலஜியை நம்ம எதை பற்றி படிப்போம்னா ஃப்ரூட்டோட குவாலிட்டியோட டெவலப்மெண்ட் அதை எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் அதோட கல்டிவேஷன் டெக்னிக்ஸ் எப்படி இருக்கும் அதோடய ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ் அந்த ரெகுலேஷனாக அந்த ப்ரொடக்ஷன் பீரியட்ஸ் எப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த ரெடக்ஷன் அந்த ப்ரொடக்ஷன் கா ஒரு ஃப்ரூட்டோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்துட்டு எவ்வளோ நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இதில் படிக்கலாம் ஸோ போமோலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃப்ரூட் ஃபார்மிங் ஃப்ரூட் ஃபார்மிங்கில் பற்றி படிக்கிறதா வந்துட்டு போமோலஜி தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா அலரிகல்ச்சர் ஆர் வெஜிடபிள் ஃபார்மிங் கல்ச்சர் இஸ் த சயின்ஸ் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள்ஸ் ஸோ வெஜிடபிள்ஸை பற்றி க்ரோ பண்ண பற்றி க்ரோ பண்ணுறதை பற்றி படிக்கிறதா வந்துட்டு அலரிக்கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க வெஜிடபிள் ஃபார்மிங் கேன் பி இன் இன்டூ கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங் கமர்ஷியல் கார்டனிங் அண்ட் வெஜிடபிள் ஃபோர்ஸிங் ஸோ இந்த வெஜிடபிள் ஃபார்மிங் அதாவது அலரிகல்ச்சர் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம்னா த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இஸ் கிச்சன் ஆர் நியூட்ரிஷன் கார்டனிங் செகண்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் கார்டனிங் தேர்ட் ஒன் இஸ் வெஜிடபிள் ஃபோர்சிங் ஃபர்ஸ்ட்டு கிச்சன் கார்டனிங் ஸோ இந்த கிச்சன்ஸ்லாம் க்ரோ பண்ணுவாங்களே வீட்லேயே அதான் வந்துட்டு கிச்சன் கார்டனிங் சொல்லுவாங்க கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹோல்ஸ் நம்ம வீட்லேயே சும்மா நம்மளோட வீட்டு தேவைக்காக நம்ம க்ரோ பண்ணுவோம் அதை தான் வந்துட்டு வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணுவோம் அதுதான் வந்துட்டு கிச்சன் கார்டனிங் ஸோ கிச்சன் கார்டனிங் இஸ் க்ரோயிங் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் ஸ்மால் ஸ்கேல் அட் ஹவுஸ் ஹவுஸ்ஹோல்டு நம்ம வீட்லேயே அந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு க்ரோ பண்ணுவோம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேபேஜ் லேடிஸ் ஃபிங்கர் டொமேட்டோ பிரிஞ்சால் கேரட் ஸ்பினாச் எக்ஸட்ரா ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வீட்டில் ஹவுஸ்ஹோல்ட்லேயே வந்துட்டு க்ரோ பண்ணுவோம் இதான் வந்துட்டு கிச்சன் கார்டனிங் நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் கார்டனிங் இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள் இன் எ லார்ஜ் ஸ்கேல் டு பி சோல்டு இன் மார்க்கெட் ஸோ கமர்ஷியல் பேஸுக்காக இந்த வெஜிடபிள்ஸை வந்துட்டு நம்ம க்ரோ பண்ணுவோம் அதுதான் வந்துட்டு கமர்ஷியல் கார்டனிங் சொல்லுவாங்க அதான் சொல்கிறாங்க இட் இஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் லார்ஜ் ஸ்கேல் ரொம்ப அதிகமான அளவில் வந்துட்டு நம்ம அந்த ப்ரொடக்ஷனை பண்ணுவோம் எதுக்கு அப்படின்னா அதோட மெயின் ஆப்ஜெக்டிவ் மெயின் ஏம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் மார்க்கெட்டில் சோல் பண்ணுற செல் பண்ணுறதா அதோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்கும் இதுதான் கமர்ஷியல் கார்டனிங் தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஃபோர்ஸிங் இட் இஸ் எ மெத்தட் ஆஃப் க்ரோயிங் வெஜிடபிள் இன் பில்டிங்ஸ் க்ரீன் ஹவுசஸ் கோல்டு ஃபார்ம்ஸ் அண்ட் அண்டர் அதர் ஆர்ட்டிஃபிஷியல் க்ரோயிங் கண்டிஷன் ஸோ வெஜிடபிள் ஃபோர்சிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரோ அந்த வெஜிடபிள்ஸ் நம்ம எங்கே க்ரோ பண்ணுவோம்னா ஆர்ட்டிஃபிஷியலாக நேச்சுரலாக இருக்கிற இடத்துல இல்லாமல் ஆர்டிஃபிஷியலாக க்ரோயிங் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல குரோ பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங்ஸில் இல்லாட்டி க்ரீன் ஹவுசஸில் வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸை க்ரோ பண்ணுவோம் இட் இஸ் த மோஸ்ட் இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோயிங் ஸோ ரொம்ப ஒரு இன்டென்சிவ் டைப் ஆஃப் வெஜிடபிள் க்ரோயிங் வந்துட்டு இந்த வெஜிடபிள் ஃபோர்ஸிங் தான் எக்ஸாம்பிள் கேபேஜ் டொமேட்டோ பிரிஞ்சால் எக்ஸெட்ரா நெக்ஸ்ட்டு பாருங்கள் க்ரீன் ஹவுஸ் ஸோ இதான் வந்துட்டு க்ரீன் ஹவுஸ் ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் க்ரீன் ஹவுஸ்னா என்னென்னு பாருங்கள் க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலிஹவுஸ் இட் இஸ் எ framed ஸ்ட்ரக்சர் கவர்டு வித் ட்ரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல் டு க்ரோ க்ராப்ஸ் அண்டர் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி கண்ட்ரோல்டு என்விரான்மெண்டல் கண்டிஷன் டு கெட் ஆப்டிமம் க்ரோத் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி ஸோ வந்துட்டு இந்த க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலிஹவுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃப்ரேம் பண்ண ஸ்ட்ரக்சர் அதை எ எப்படி கவர் பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிரான்ஸ்பெரண்ட் மெட்டீரியல்னால் கவர் பண்ணியிருப்பாங்க எதுக்கு அப்படின்னா அந்த க்ராப் வந்துட்டு க்ரோ ஆகணும் சர்டைன் கண்டிஷனில் சர்டெயின் என்விரான்மெண்ட் ஒன்று பார்ஷியலாக அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லாட்டி ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க அந்த என்விரான்மெண்டல் கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா அந்த ஆப்டிமம் க்ரோத் சர்டெயின் க்ரோத் தான் வரணும் இவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி தான் வரணுங்கிறாங்க இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டார் இந்த அக்ரிகல்ச்சர் வேர்ல்டு வைட் ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டாரில் ஃபாஸ்டாக க்ரோ ஆகக்கூடிய இது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் ஆர் பாலிஹவுஸ் தான் அட்வான்டேஜஸ் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் இந்த க்ரீன் ஹவுஸோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசீஸ் ஃப்ரீ பிளான்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு கண்டினியூஸ்லி ஸோ கண்டினியூஸாக எந்த விதமான டிசீஸும் இல்லாத பிளான்ஸை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் வாட்டர் ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் க்ராப்ஸ் இஸ் வெரி லெஸ் ஸோ இங்கே இந்த க்ரீன் ஹவுஸில் க்ரோ ஆகக்கூடிய க்ராப்புக்கு வந்துட்டு வாட்டர் ரெக்குவைர்மெண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஈல்டு இஸ் வெரி ஹை கம்பேர்ட் டு அவுட்டோர் கல்டிவேஷன் ஆனால் ஓப்பன் கல்டிவேஷனை விட இங்கே ஈல்டு வந்துட்டு ரொம்ப ஹையாக தான் இருக்கும் லிமிட்டட் பெஸ்டிசைடுஸ் நீடெட் ஸோ வந்துட்டு அதிகமான பெஸ்டிசைட்ஸ் வந்துட்டு தேவைப்படாது இட் ப்ரொடெக்ட்ஸ் பிளான் ஃப்ரம் அன்சர்டைன் வெதர் ஸோ இது வெதர் கண்டிஷன்ஸ் தப்பாக இருக்குது ரொம்ப காற்று அடிக்குது ரொம்ப வந்துட்டு மழை பெய்யுது அப்படின்னா வந்துட்டு சர்டைன் வெதர் கண்டிஷன்ஸ்லேருந்து பிளான்ட்டை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும் ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் அலெரிக்கல்ச்சர் அதாவது வெஜிடபுள் ஃபார்மிங் ஸோ ஃபோர் த்ரீ டைம்ஸ் இருக்குது கிச்சன் கார்டனிங் கமர்ஷியல் கார்டனிங் அண்ட் வெஜிடபிள் ஃபோர்ஸிங் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாரிகல்ச்சர் ஆர் ஃப்ளவர் ஃபார்மிங் இருக்குது நெக்ஸ்ட்டு லேண்ட்ஸ்கேப் கார்டனிங் வந்துட்டு இருக்குது ஸோ இதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ரெண்டும் பார்த்துட்டு மேன்யூர் அதாவது பயோ மேன்யூரிங்னா என்ன பயோ ஃபர்ட்டிலைசர்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ